நடிச்சு தொழிற்பாசனை கைது செஞ்சிருக்காங்க, கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும்? கட்சி ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியா நடவடிக்கை எடுப்படும். ஆட்சியை கைப்பற்றினோட இவங்க எல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும், ராவட ராவா தூக்கி போடும். நீங்க சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் வந்து அது கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு சின்ன சுட்டு செய்தியில் ஒரு பதிவை போட்டான்னு நீ தூக்குற. உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல, உன்னுடைய அல்லக்கை கூலிகள், எங்களையெல்லாம் பேசுறது நீ கேட்கறியா இல்லை காதில் பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா? என்னென்ன பேச்சு, எவ்வளவு இழிவு! அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினானான்னு தெரியல. அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கா, அவன்லாம் யார் பார்க்குறானா தெரியல, அவன் வீட்டில எல்லாம் என்ன பேச்சு, அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிற நீ? நாங்கள் வளம் கொடுத்தாலும் எடுக்கிறதில்ல, அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. தம்பி, திரும்ப திரும்ப ஒன்றை தான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நானும் இல்லை, எங்கள் தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எளியோ தமை வதகே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமினம் நினைவா. அந்த நினைவில் திமிரில் ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே வருவான். வீதியில் நின்று கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்பார், நடக்குதா இல்லையான்பார். அது எந்த அளவுக்கும் போய் தடுக்கிறதுங்கிறது நானும் எங்க நாம் தமிழர் கட்சியும் உறுதியா இருக்கும். நீங்க செய்யறது என்ன ஒழுங்கு, என்ன ஒழுங்கு? யோ, இருக்கிற பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்தி, அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கிட்ட சுத்தி வச்சுக்கலாம். என்னையா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கேன், இதுவே 1500 ஏக்கரியா, பறக்க விண்ணுறுதி இல்லையா, அப்புறம் இதுக்கு 5000 ஏக்கர் கட்டுற, 22 ஏரி இருக்கியா, ஏற்கனவே நீ ஏரியெல்லாம் மூணதுனால தான் நாங்கள் மிதந்துக்கிட்டு இருக்கோம் வெள்ளத்தில். திருப்பி அந்த பரந்தூரில் கட்டினீங்கன்னா மொத்தமாக சாக வேண்டியதான். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டிடலாம் தம்பி, அது ஏர்போர்ட் கட்டுற இடம் இல்லை, ஏர்போர்ட்டி உழுகிற இடம். நாளைக்கு எனக்கு விளைநிலம் பத்தலைன்னா இந்த ஏர்போர்ட்டை திருப்பி விளைநிலமாக மாற்றுவியா நீ? உன்னால் முடியுமா? விண்ணூர்தியில் பறந்தாலும் பறக்கிறவனுக்கு பசிக்கும், சோறு பூமியில் இருந்தால் கீழே இருந்தால் மேலே போகணும். இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ பாருங்கள், சேட்டை பண்ணிட்டு அலையாதியே சும்மா. இந்த இதில் வந்து பெரிய கொடுமை தங்கச்சி, அதை வந்து அந்த நிர்வாகம் ஒத்துக்கிறல, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க மாட்டேது. காவல்துறை முழுக்க அந்த நிர்வாகம், அந்த பள்ளி நிர்வாகத்தோட ஒத்து இது பண்ணிக்கிட்டு நம்ம பிள்ளைகளை, அந்த எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளை ஊர் மக்கள் மேலே வழக்கை போட்டு மிரட்டுது. 5000 ரூபாய்க்கு ஒரு உயிர் நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க. அப்போ கல்வி வியாபாரமாக இருக்கிறதுனால வர அந்த அந்த பிரச்சனை எவ்வளவுன்னு நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பணம் கட்டாதனால எல்லா மாணவர்களுக்கு முன்னாடி அவர் அசிங்கமாக பேசுனால அந்த பிள்ளை அவமானம் தாங்காமல் போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க இந்த நாட்டில். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க கல்விக்கு நாங்கள் முன்னுரிமை இருக்கிறோம், எல்லாரையும் படிக்க வைக்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். நாங்கள் தான் படிக்க வச்சோன்றீங்க வெக்கம் இல்லாமல். படிக்க வேண்டிய வயசில் ஒரு பிள்ளை காசு கட்ட முடியாமல் சாகிறான்னா இது மாதிரி ஒரு கொடுமை எங்கே இருக்கு? கல்வி மானோட உரிமையாக இல்லையா தங்கச்சி? கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இல்லையா தங்கச்சி? அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமையாக இல்லையா? எதுக்கு தனியார் முதலாளிகள்கிட்ட தார வறுத்து கொடுத்த அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை எதுக்கு தனியார்கிட்ட கொடுத்த? அப்போல்லாம் முதலாளியார் மருந்தும் வந்தால் விற்பான், மருத்துவமும் வந்தாங்க விற்பான், கேன்சரா கண் மருத்துவமா எல்லாம் அவன்ட்டு தான் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது அப்போ? இப்போ இப்போ இங்கே வந்து 250 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டினீங்கல்ல, இந்த அரசு மருத்துவமனைக்கு பேர், இந்த அரசு மருத்துவமனை இருக்க ராஜீவ்காந்தி பேரில் இருக்குல்ல, இந்த மருத்துவமனையில் இல்லாத சிறப்பு அங்கே என்ன தங்கச்சி இருக்கு? இல்லை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த 250 கோடியை போட்டு இங்கே இருக்கிற மருத்துவர் சரியாக இருக்கிற மருத்துவ கட்டமை சரியாக இருக்கு, தரம் உயர்த்தினா மாத்திரை மருந்து மற்ற வசதிகளை பெருக்கினா தானே சரியாக இருக்கும். இதை விட்டு அங்கே போய் 250 கோடி கட்டி அங்கே, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நோயாளி வந்தால் காவேரியில் படிப்பீங்களா, நீங்கள் கட்டின அந்த பல்நோக்கு மருத்துவமனையில் படிப்பீங்களா தங்கச்சி? எங்கே படிப்பீ? அங்கே எத்தனை நோயாளி படுத்திருக்கான், வாங்க இப்படியே போவோம் அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு, எத்தனை மருத்துவர் அங்கே நிரப்பப்பட்டிருக்கு. அது பேரே இருக்காது இன்னும் 2-3 வருஷத்தில். ஏன் நிலத்தில் இருக்கு ராஜீவ்காந்திக்கு சிலையும் பேரும்? டெல்லியில் எங்கள் தாத்தா காமராஜ் பேரில், முத்துராமலிங்க தேவர் பேரில், அயோத்தியாசர் பேரில், ஜீவானந்தன் பேரில், சிங்காரவேலர் பேரில், வாபுசி கப்பலோட்டி என் தாத்தா, என் தாத்தா பாட்டனார் வாபுசி பேரில், ஏதா வை வை பாப்போம். சுபாஷ் சந்திர போஸுக்கு என் தெருவில் சிலை இல்லாத தெரு இருக்கா தங்கச்சி? சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு ஒன்று அதை சேர்த்தேன், என் தாத்தா முத்துராமலிங்க தெருக்கு மேற்குவங்கத்தில் சிலை இருக்கா தங்கச்சி? நாங்கள் என்னடா ஒரு கேணப்பைய மக்கனே நினச்சிக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு அலையிறீங்க.
திராவிடம் என்பதே திருட்டு தான் தங்கச்சி. தொல்காப்பிய பூங்கார்னு எழுதி இவர் தான் தொல்காப்பியர் நினைச்சிருக்கான். மார்க்சியங்கார்க்கியின் தாயை வந்து கலைஞரின் தாயின் எழுதினாரா இல்லையா? படிச்சிருப்பீங்க. தாய் எழுதுனது யாரு? கலைஞரின் தாயின் வந்ததுன்னா நீ என்ன நினைப்ப? இப்ப எதுக்கு நீங்க பேருந்து நிலையம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறதுன்னா கருணாநிதி தான் இருக்கு. நான் போயிருவேன், எனக்கு தெரியும் அவர் யாருன்னு, எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு துரோகத்தை என் இனத்துக்கு செஞ்சு முடிச்சிருக்காருன்னு. நான் என்ன வேண்டுறேன்னா எல்லா இடத்துலையும் திரும்ப தேசமெல்லாம் உங்க செல அவர் செல அவர் பேரா வைங்க. அப்பதான் எனக்கு வெறி அடங்காம அவர் செஞ்ச துரோகம் எனக்கு ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் வெறி வரும். எங்களுக்கு சுதந்திரமில்லை இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா பெரியார் அண்ணா சும்மா பேச்சுக்கு. நேரு குடும்பம், நேரு சுந்தரம், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அப்படியே வர மாதிரி இது. கருணாநிதி தான் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. பொருட்கள் டே கருணாநிதி தான்டா பொருட்கள், கருணாநிதி தான்டா பொருட்கள், கருணாநிதி தான் பொருட்கள். அதான் நவீன தமிழகத்தை உருவாக்கின சிற்பி. ஒரு சுப்பியை கூட ஒடிச்சு போட கிடையாது. சுப்பினா என்ன தெரியுமில்ல? அடுப்பு இருக்கிற விறகு. எங்கள் ஊரில் சுப்பி, அதை கூட ஒன்றும் உருப்படியாக செய்ய கிடையாது. அது சிற்பி. இப்படி கட்டமைச்சவொடனே ஒரு தலைமுறை நான் போயிடுவேன், என் பையன் அதுக்கு பின்னாடி வர்றவெல்லாம் அவர் தான் இருக்கு எல்லாம். என்னடா அப்போ நான் உதயநிதி இன்பநிதி அது கடைசியாக துன்பதி நிலை போய் நினைக்கும். வேற ஏதோ கொடுக்கணும் தங்கச்சி. 21 பொருள் கொடுத்து என்ன பயன்பாட்டில் இருந்துச்சு? வெள்ளம் அழுகி போய் பூச்சி இருந்துச்சு, புழு இருந்துச்சு, ஏதோ. அதனால அந்த பொருளை வீணா போனது போல சுருக்கி மூணா கொடுத்துட்டாங்க. நீங்க இப்படிதான் தங்கச்சி பார்க்கணும். ஒரு இனம் நாள்தோறும் உழைக்குது, காலையில வேலைக்கு போய் மாலையில திரும்புது, அன்றாட உழைக்குது. அவனுக்குன்னு ஒரு அந்த தேசிய இனத்துக்குன்னு ஒரே ஒரு பண்டிகை இருக்குது, பொங்கல். அதுக்கு கூட அவனுக்கு அரிசி, ஒரு பருப்பு, ஒரு கரும்பு, ஒரு சர்க்கரை வாங்கிக்கிற முடியல, ஒரு வேட்டி சேலை எடுத்துக்க முடியல. இவ்வளவு ஏழ்மையின வறுமை நிலையில ஆண்டுதோறும் உழைக்கிற என் இன மக்கள் நிக்கிறதுக்கு காரணம் யார்? சரி, உழைக்கிற என் மக்கள் பொங்கலுக்கு கையேந்திரான். இவர் என்ன உழைப்பில் சம்பாரித்து எனக்கு அந்த பொங்கல் படியை கொடுக்குறாரு? என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறத சேவைன்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொல்லு, இது யார் காசுன்னு சொல்லு. ஒன்று என்னைய காட்டி கடன் வாங்குவேன். 9,00,000 கோடி, இப்போ 37,000 கோடி வாங்கியிருக்க மாதிரி என்னைய காட்டி தான் நீ கடன் வாங்குவேன். அப்புறம் இதில் என்ன சேவை இருக்கு? ஏதோ நடந்துருச்சு. தம்பி, இது சிறுபுள்ள மாதிரி கேட்க, இரண்டாம் கட்ட தலைவர், முதல் கட்ட தலைவனே இன்னும் உருவாகலை தம்பி. இது யார் பேசுது? அவசியம் இல்லை அதுக்கெல்லாம், பொதுச் செயலாளர் வரணும் அது வரணுதுன்னு. நாங்கள் வந்து கட்டி அமைக்கப்பட்ட பிறகு இந்த கட்டடத்தில் எந்த இடம் யாருக்கு, எந்த அறை யாருக்கு அப்படின்னு அப்புறம்தான் பிரிக்கணும். கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த அறை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி பேசிட்டு முடியாது. எல்லாருமே சேர்ந்து கட்டடத்தை கட்டணும். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு.